வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலில் டேபிள் ரோஸ் பற்றி பல வீடியோக்கள் வந்திருக்கு. அதில் டேபிள் ரோஸ் வளர்ப்பு, மழைக்கால பராமரிப்பு, ஹேண்ட் பாலினேஷன் முறையில் ஒரு பூவில் இரு வண்ணங்கள் உருவாக்குதல்னு பல வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பூவில் இரு வண்ணங்கள் உருவான சில பூக்களையும் நம்ம சேனலில் காமிச்சிருக்கோம். அதில் சில பூக்கள் விடுபட்டு இருக்கலாம், இல்லை சிலர் பார்க்காம கூட இருக்கலாம். அதை நினைவுபடுத்தும் விதமாக இப்போ சில பூக்களை பார்க்கலாம். இந்த ஹேண்ட் பாலிஷன் முறை வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். இந்த மாதிரி ஒரு பூவில் இரு வண்ணங்களை உருவாக்க இன்னொரு முறையும் இருக்குது, அதை ரூட் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றியும், அந்த ரூஃப் கிராஃப்டிங் பண்ண செடிகளின் பூக்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். சாதாரணமாக டேபிள் ரோஸ் செடிகளில் ஒரு பூவில் ரெண்டு அல்லது மூணு கலருங்களை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப அதிசயமாக ஒரு கிளையில் இரண்டு வண்ண பூக்களையும் இன்னொரு கிளையில் மூன்று வண்ண பூக்களையும் எங்கள் மாடி தோட்டத்தில் பார்த்தேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க, அந்த டேபிள் ரோஸ் பூக்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த லெமன் எல்லோ பூக்கள் உள்ள டேபிள் ரோஸ் செடியில் தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு. இதை பாருங்கள், ஒரே கலையில் ஒரு லைட் ஆரஞ்சு நிறமும் இன்னொரு லெமன் எல்லோ பூவும் பூத்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலையை உங்களுக்கு நான் மடித்து காமிக்கிறேன். இப்போ சைடில் இருந்து பாருங்கள். இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். பாருங்கள், அடியிலிருந்து வர ஒரே கிளை, சாதாரணமாக ஒரு லைட் லெமன் கலரும் கொஞ்சம் வெள்ளை சேர்ந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பூத்திருக்கு இந்த செடியில். ஆனால் இன்றைக்கி தான் நான் முதன் முறையாக இந்த லைட் ஆரஞ்சும் லெமன் எல்லாவும் ஒரே கலையில் பூத்திருக்கிறத நான் பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு செடியில் பாருங்கள், ஒரே கலையில் மூணு கலர் பூ பூத்திருக்கு. பாருங்கள், தெரியுதா? இது ஒரு கலர், அது பக்கத்தில் ஒரு கலர், அப்புறம் இன்னொரு டார்க்காக ஒரு கலர் இருங்க. நான் அந்த கிளையை கட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி கட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இது பாருங்கள், மூணு கலர். இதெல்லாம் ஒரு அதிசயமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். மூணுமே டபுள் டபுள் கலர் தான், ஆனால் வேறு வேறு நிறங்கள் கொண்டதாக இருக்குது. இது ஒரு அதிசய நிகழ்வு தான். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பூக்கள் பூக்கும்போது டார்க் கலராக இருக்கும், அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள்னு போகும்போது கலர் வெளுத்து இந்த மாதிரி மூணு கலர் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறது மற்ற பூக்களுக்கு பொருந்தலாம், ஆனால் டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பொருந்தாது. ஏன்னா டேபிள் ரோஸ் காலை 9 மணிக்கு பூத்தா மதியம் 1 மணிக்கெல்லாம் சுருங்கிடும். ஏன்னா அதோட ஆயிலே அவ்வளவு தான். அதனால் டேபிள் ரோஸ் பூக்கள் ஒரு நாளைக்கு விரிந்திருக்கும் அதிகபட்ச நேரமே 4 அல்லது 5 மணி நேரம்தான். அதனால் இந்த மூணு பூவில் ஒரு பூ நேற்று பூத்தது இன்றைக்கி வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு அதிசய நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் வீட்லேயோ அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட வரையிலோ இந்த மாதிரி ஒரு கிளையில் இரண்டு வண்ண பூக்களையோ இல்லது மூன்று வண்ண பூக்களோ பூத்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். டேபிள் ரோஸ் கட்டிங் வேணுன்றவங்களுக்கு 20 கலர் டேபிள் ரோஸ் காம்போ அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல்
பர்சலின், சிண்ட்ரல்லா போன்ற கட்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சு உங்கள் கட்டிங்ஸை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.